ஸோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம கான்வர்ஸ் ஆஃப் பித்தாகரஸ் தீரம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பித்தாகரஸ் தீரம் வந்து என்ன உங்களுக்கு வரும், பித்தாகரஸ் தீரமில் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ ஏ பி சி, ஸோ இது என்ன வரும், ஏசி ஸ்கொயர் ஹைபாட்டினியூஸ் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். அதில் கிவன் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆங்கிள் பி ஈக்குவல் டு 90 டிகிரி, ஆங்கிள் பி ஈக்குவல் டு 90 டிகிரி கிவன். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஹைபாட்டினியூஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரிமைனிங் டூ சைட்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணிப்போம். இதில் ஜஸ்ட் அப்படியே கான்வெர்ஸ், இதில் என்ன உங்களுக்கு கிவன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நம்ம பித்தாகரஸ் தியரம் ஃபைனலாக ப்ரூவ் பண்ணது தான் உங்களுக்கு அப்படியே கிவன் வரும் கான்வெர்ஸ். அப்படியே பித்தாகரஸ் தியரம் ப்ரூவ் பண்ண என்ன ப்ரூவ் பண்ணோம், ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர், அதுதான் உங்களுக்கு என்ன வரும் இங்கே கிவன். ஓகே, ஸோ ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏ ட்ரையாங்கிள் ஏ பி சி சச் தட் என்ன வரும் நமக்கு பித்தாகரஸ் தியரம், ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஓகே, ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் டயக்ராம் போட்டுறோம் நம்ம. ஸோ ஏ பி சி இதுதான் கிவன் நம்மளுக்கு டயக்ராம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இன்னொன்று இதில் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது என்னன்னா, இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். இதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் நம்ம மேக் பண்ணுறோம், அது டிஇஎஃப். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வச்சு தான் கான்வெர்ஸ் ஆஃப் பித்தாகரஸ் தியரம் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ நான் பண்ணது தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் ஏ ட்ரையாங்கிள் டிஇஎஃப், கன்ஸ்ட்ரக்ட் a triangle d e f. okay, so triangle d e f um prove pannitom, construct pannitom. so idhe enna pannuva irukonu ungalku e f equal to b c a irukonu, adhe mari ungalku innor side enna irukku a b equal to d e, andha rendu side ungalku eppo irukonu equal a irukonu. so construct a triangle d e f, adhe eppo irukonu d e equal to enna va irukonu a b நெக்ஸ்ட் இஎஃப் ஈக்குவல் டு பிசி, இஎஃப் ஈக்குவல் டு பிசி. நெக்ஸ்ட் என்ன இருக்கணும், இந்த ஆங்கிள் பி, ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் இ ஈக்குவல் டு உங்களுக்கு ரெண்டுமே எப்படி இருக்கணும், 90 டிகிரின்னு வரணும். ஸோ அண்ட் ஆங்கிள் இ ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகே, ஸோ இது கன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் டு ப்ரூவ் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பி ஈக்குவல் டு 90 டிகிரி, டு ப்ரூவ் ஆங்கிள் பி ஈக்குவல் டு இல்லாட்டி ஆங்கிள் இ ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகே, ஸோ ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் இ ஈக்குவல் டு 90 டிகிரி வந்துருச்சுன்னா இது உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துடும். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஒன் சைட் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ் தென் த ஆங்கிள் ஆப்போசிட் டு தி சைட்ஸ் இஸ் ரைட் ஆங்கிள். ஆங்கிள் ஆப்போசிட் டு தி சைட்ஸ் என்னது, பி ஆங்கிள் இ, அது வந்து உங்களுக்கு 90 டிகிரின்னு வரும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இதே மாதிரி டிஎஃப் இன்னொரு ட்ரையாங்கிள் நம்மளாக ஃபார்ம் பண்ணுறோம், அது எப்படி இருக்கணும்னா டிஇ ஈக்குவல் டு ஏபி, அதே மாதிரி இஎஃப் ஈக்குவல் டு பிசியாக இருக்கணும், அடுத்து ஆங்கிள் இ ஈக்குவல் டு ஆங்கிள் பி ஈக்குவல் டு எப்படி இருக்கணும், 90 டிகிரி. ஆங்கிள் ஆங்கிள் பி தான் நம்ம 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணும், ஆங்கிள் பி தான் 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணும். ஆனால் நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் இ வந்து 90 டிகிரி நம்ம எடுக்கிறோம் இன்னொரு ட்ரையாங்கிள் வச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ரூஃப், ஸோ ப்ரூஃப் பாருங்க, இன் ஆர்டர் டு ப்ரூவ் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப் ரெண்டு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஆங்கிள் பி ஈக்குவல் டு 90 டிகிரின்னு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் பை பித்தாகரஸ் தியரம், பை பித்தாகரஸ் தியரம் என்ன உங்களுக்கு வந்துடும், இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ ஹைபாடினியூஸ் சைட் ஸ்கொயர் டிஇஎஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு டிஇ ஸ்கொயர் பிளஸ் இஎஃப் ஸ்கொயர். ஸோ டிஇ ஸ்கொயர் பிளஸ் இஎஃப் ஸ்கொயர், இந்த ட்ரையாங்கிளுக்கு மட்டும் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ இப்போ என்ன வந்துருக்கு, ஹைபாட்டினியூஸ் சைட் ஸ்கொயர் டிஎஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு டிஇ ஸ்கொயர் பிளஸ் இஎஃப் ஸ்கொயர். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா டிஇ ஈக்குவல் டு என்னது ஏபி, அதே மாதிரி இஎஃப் ஈக்குவல் டு என்னது பிசி. ஸோ டிஇ ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு ஏபி ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு இஎஃப் ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு பிசி ஸ்கொயர். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் இது ரெண்டு எடுத்திருப்போம், டிஇ ஈக்குவல் டு ஏபி, இஎஃப் ஈக்குவல் டு பிசி. ஓகே, ஸோ டிஎஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த பித்தாகரஸ் தியரம் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் தெரியும். ஸோ ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது இந்த ஹைபாட்டினியூஸ் சைடு தான். ஸோ ஏசி ஸ்கொயர் வந்து, ஸோ இப்போ என்ன வந்துருச்சு உங்களுக்கு இந்த டிஎஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். அப்போ தேர் ஃபோர் என்னது டிஎஃப் ஈக்குவல் டு ஏசி. ஓகே, ஸ்டார்டிங்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல பிசி ஈக்குவல் டு இஎஃப்னு தெரியும், ஏபி ஈக்குவல் டு டின்னு தெரியும், ஒன்றுதான் மட்டும் தெரியாது, இதுதான் தெரியாது, ஏசி ஈக்குவல் டு டிஎஃப் தான் தெரியாது. ஸோ நம்ம இப்போ ஏசி ஈக்குவல் டு டிஎஃப்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் என்னது ஏபி ஈக்குவல் டு டிஇ, ஏபி ஈக்குவல் டு டிஇ அண்ட் பிசி ஈக்குவல் டு இஎஃப், பிசி ஈக்குவல் டு இஎஃப், அது எப்படி பை கன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப நாம ப்ரூவ் பண்ணது டிஎஃப் ஈக்குவல் டு ஏசி, இல்லாட்டி ஏசி ஈக்குவல் டு டிஎஃப், ஏசி ஈக்குவல் டு டிஎஃப். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரூவ் பண்ணது மூணு சைடுமே ப்ரொபோஷனல் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன வந்துருச்சு நமக்கு, சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல், சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல். அப்போ சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனா அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும் உங்களுக்கு, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஏபிசியும் டிஇஎஃப் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஏபி ஈக்குவல் டு டிஇ, அதே மாதிரி பிசி ஈக்குவல் டு இஎஃப், நெக்ஸ்ட் ஏசி ஈக்குவல் டு டிஎஃப், எல்லா சைட்ஸும் ப்ரொபோஷனலாக இருக்கு. தெர்ஃபோர் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப். ஓகே, தெர்ஃபோர் அப்போ என்ன வந்துடும், ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் இ ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகே, ஸோ ஆங்கிள் பியும் இயும் 90 டிகிரி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஃபைனலாக என்ன ஆயிரும், தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹென்ஸ் கான்வர்ஸ் ஆஃப் பித்தாகரஸ் தியரம், பித்தாகரஸ் தியரம் ப்ரூவ். ஓகே, தேங்க்யூ.